அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கார்டனிங் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொண்டாடுற முதல் தைப்பொங்கல் இது. தைப்பொங்கல்ங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு விசேஷமான பண்டிகை. அவங்க வளர்க்குற மாடுங்களெல்லாம் குளிப்பாட்டி கொம்புகளுக்கெல்லாம் கலர் பூசி வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அவங்க நிலத்தில் பொங்கல் வச்சு இயற்கையும் சூரியனையும் வழிபடுவாங்க. நானும் என்னுடைய சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பொங்கலை கொண்டாடியிருக்கேன். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாட்கள், மறக்க முடியாத ஒரு நாட்கள். இப்போவும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த முறை கார்டனிங் சேனல் ஆரம்பித்த பிறகு கொண்டாடுற முதல் தைப்பொங்கல்ங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பொங்கலை ஒரு ரொம்ப விசேஷமாகவும் கொண்டாடுறோம். எங்களுக்கும் சின்னதாக கொஞ்சம் விவசாய நிலம் இருக்குது. அதில் வந்து இந்த தலையண பூசணி, இந்த குண்டு பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே தைப்பொங்கலுக்கு அந்த நிலத்திலிருந்து அறுவடை செஞ்சது தான். எங்களுடைய அந்த விவசாய நிலத்தை பற்றியும் அதில் விளைகின்ற விளைச்சல் என்னங்கிறத பற்றியும் அடுத்து வர நான் கொடுக்குற வீடியோக்களில் சொல்கிறேன். முக்கியமாக நாம் எப்போவுமே இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை முறையை வாழ பழகிக்கிறது நல்லது, ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம். அது நமக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய இந்த பாரம்பரிய பண்டிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். என்னுடைய குழந்தைகளும் இன்றைக்கி ரொம்ப ஆர்வத்தோடு இந்த பொங்கலை கொண்டாடினாங்க. பொங்கல் வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. காலையிலேயே என் கூட வந்து அவங்களே கடைவீதிக்கு வந்து பொங்கல் பானையெல்லாம் செலக்ட் பண்ணாங்க. இந்தந்த கலர் தான் இந்த கலரில் பொங்கல் பானை வாங்கிக்கலாம்ப்பான்னு சொல்லி அவங்களே பொங்கல் பானையெல்லாம் செலக்ட் பண்ணாங்க. எங்கள் கூட சேர்ந்து அவங்களே பொங்கல் வச்சாங்க. இந்த தைப்பொங்கல் தினத்தில் நீங்களும் ஒரு மாடித்தோட்டம் தொடங்குங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைவிக்கலாம். இப்படி மாடித்தோட்டம் தொடங்குறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனதுக்கு ரொம்ப அமைதியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். மாடித்தோட்டம் எப்படி எளிய முறையில் தொடங்கலாங்கிறத பற்றி அடுத்து ஒரு வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மேலும் இந்த தைப்பொங்கல் நல்ல நாளில் நமக்கெல்லாம் உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் விளைவிச்சு கொடுக்குற விவசாய பெருமக்களுக்கு என் அன்புகளந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் எங்களுடைய உழவர் திருநாள் வழிபாட்டையும் பொங்கல் பண்டிகையுடைய சிறப்பை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்னுடைய இந்த புதிய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள நல்ல வீடியோவை கொடுக்குறேன். மாடித்தோட்டத்தை பற்றின ஒரு நல்ல வீடியோக்களை கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதேனும் குறை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த யூடியூப் சேனலில் வீடியோக்களை கொடுக்க முடியும். அதனால் இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.